அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, TNFUSRC ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான புக்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய மாணவர்களை கேட்டுட்ருந்தீங்க. ஸோ ஃபாரஸ்ட் எக்ஸாமோட சிலபஸ் கம்ப்ளீட்டாக வந்து நம்மக்கிட்ட புக்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட 7 புக் இருக்குது. இந்த 7 புக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டுக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது. அனைத்து போட்டித் தேர்வுக்குமே நீங்கள் பயன்படுத்த முடியும். ஸோ எப்படி கேட்டீங்கன்னா, இப்போ ஃபாரஸ்ட் எக்ஸாம் அப்படின்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமோட சிலபஸ் மட்டும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிடையாது. ஆல் இன் ஆல் எல்லா லெசனுமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 6 to 10 வரையும் பார்த்தீங்கன்னா பொது தமிழ் வந்து 45 இயல் இருக்கு. 45 இயலுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுனால எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஸோ அதே போல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 110 லெசன் இருக்குது. இந்த சயின்ஸில் வந்து 110 லெசன் இருக்குது. ஸோ இந்த 110 லெசன் மட்டுமே நீங்கள் படித்த போதுமானது, மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். நம்ம வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது ஃபாரஸ்ட் எக்ஸாம், ஃபாரஸ்ட் ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, பிசி மற்றும் எஸ்ஐ, குரு 4, இது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த புக்ஸை யூட்டிலைஸ் பண்ண முடியும். டோட்டலாக என்னென்ன புக்குன்னு பார்த்துக்கோங்க. பொது தமிழ் இருக்குது, அறிவியல் இருக்குது, சமூக அறிவியல் இருக்குது. ஸோ அதே போல் புக் பேக்கு, சரிங்களா? இது வந்து புக் பேக்கு, இது வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங், இது வந்து சயின்ஸோட பாக்ஸ் கொஸ்டின், ஓகேங்களா? சயின்ஸ் பாக்ஸ் கொஸ்டின், இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியலோட பாக்ஸ் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ எல்லாமே நான் ரிவ்யூவாக இந்த வீடியோ பதிவில் கொடுத்துட்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புக்ஸு தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா A to Z இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஒரு வீடியோ பதிவில் கொடுக்கறதுனால, ஸோ நீங்கள் புக்ஸு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்றதுக்காக நான் ரிவ்யூவாக கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் பார்த்தலாம். பொதுத்தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை எல்லாமே கவர் ஆயிருக்கும். எல்லாமே ஒன்லைனர் கொஸ்டின்ஸு, 6500 வினா விடைகள் இருக்கும், சரிங்களா? 6500 வினா விடைகள், அனைத்து வினாக்களும் ஒருவரி வினாக்களாக கொடுக்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா? தமிழ் மொழி பாடத்தேர்வு, அதாவது நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம், இப்போ ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக தமிழ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாமுக்கு இந்த ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்தாலே போதுமானது, ஃபாரஸ்ட் எக்ஸாம் உங்களால் கிளியர் பண்ண முடியும், ஓகே? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் 7 முழுவதும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்போம், ஓகேங்களா? 7ஆம் வகுப்பு, ஸோ ஓகேங்களா? 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, அது மட்டும் இல்லாமல் 6 to 10 வரையும் இருக்கக்கூடிய நூல் ஆசிரியர்களை தனியாக தொகுத்து கொடுத்துருப்போம். அதே போல் 6 to 10 வரையும் இருக்கக்கூடிய சொற்பொருளை தனியாக பிரித்து கொடுத்துருப்போம். அதே போல் ஆங்கில சொல்லுக்கு நிகரான சொல் பிரித்தெழுது சேர்த்துறது, ஒளி வேறுபாடு அறிந்த அறிதல். ஸோ இதில் இதை தாண்டி வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டியிலலாம் கொஸ்டின்ஸ் வராது, ஓகேங்களா? ஸோ உள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்களே செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ 6ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் 7:1 வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இன்ப தமிழ் அப்படிங்கிறது வந்து பாடல் ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன். தமிழுக்கும் அமுதென்று பேர் பாடலாசிரியர் வந்து பாரதிதாசன். ஸோ எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். மேக்ஸிமம் தமிழுக்கு இதுவே இனஃப். நீங்கள் மற்ற புக்ஸ் எதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி எடுத்துருப்பீங்களான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. 100% இந்த புக்ஸ் எல்லாமே தமிழ்நாடு புதிய சமச்சீர் பள்ளி பாட புத்தகத்தோட அடிப்படையாக வச்சு தான் இந்த புக்ஸை வந்து நம்ம ரெஃபர் பண்ணி இதை வந்து நம்ம கொடுக்குறோம், ஓகேங்களா? ஏறக்குறைய உங்களுக்கு எல்லாமே ஒன்லைனர் தான். ஒரு க்வெஸ்சன் கூட உங்களுக்கு 7 வயசுலேருந்து உங்களுக்கு மிஸ் ஆயிருக்காது, ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் படித்தாலே போதுமானது. எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த 113 to 122 க்வெஸ்சன் வரையும் பாருங்க. இதிலிருந்து உங்களுக்கு பிசி க்வெஸ்சனுக்கு வந்து இதிலிருந்து சைக்காலஜி டாப்பிக்ல 2 க்வெஸ்சன் வந்தது, ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது டைரக்டா இதிலிருந்தே உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. அதனால இது என்ன வந்து நீங்க கண்டிப்பா வந்து இந்த புக்ஸை நம்பி படிக்கலாம், ஓகேவா? அடுத்து வந்து சயின்ஸ். சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக்கோட சைஸ் பார்த்துக்கோங்க, எல்லாமே A4 சைஸ் தான், ஓகேங்களா? ஸ்பைரல் பைண்டிங்கோட உங்களுக்கு வந்து வந்துடும். சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10 வரையும், சரிங்களா? 6 to 10 வரையும் 5000க்கும் மேற்பட்ட ஒரு வரி வினா விடைகள், சரிங்களா? ஒரு வரி வினா விடைகள், ஓகேங்களா? சயின்ஸுக்கு வந்து இந்த பகுதியே போதுமானது, சரிங்களா? சயின்ஸுக்கு வந்து இந்த பகுதியே போதுமானது. TNPSC, ஃபாரஸ்ட் எக்ஸாம், லேப் அசிஸ்டன்ட், எஸ்ஐ, போலீஸ், RRB, MHC, இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை பயன்படுத்த முடியும். ஒரு லெசன் கூட உங்களுக்கு மிஸ் ஆகிருக்குது. எல்லாமே லெசன் வைஸ் கொடுத்துருப்போம். அளவீடுகள், 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் அளவீடுகள் தான் ஃபர்ஸ்ட் லெசன். அளவீடுகள், விசையமைக்கும், தம்மை சுற்றியுள்ள பருப்புகள், இந்த மாதிரி எல்லா லெசனுமே கொடுத்துருப்போம். ஒரு ஒரு லெசனுக்கான ஒன்லைனருமே பேஜ் நம்பரோட கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் எத்தனை பேஜ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம சொல்லியிருந்தது போல அளவீடுகள். அளவீடுகள் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இதில் வந்து ஒன்லைனராக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ டெமோ பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, சயின்ஸ் வந்து பார்த்தோம்னு நினைக்கிறேன். புக்ஸோட சைஸ் வந்து இதுதான், ஓகேங்களா? புக்ஸ் எல்லாமே A4 சைஸு, ஸ்பைரல் பைண்டிங்கோட உங்களுக்கு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சோசியல், 6th to 10th வரை இருக்கக்கூடிய சோசியலில் 134 லெசன் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்போம், ஓகே? 134 லெசன், ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க, ஓகே? 6ஆம் வகுப்பு முதல், சாரி, 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முதல் புறத்தில் என்னென்ன லெசன் இருக்குது அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு லெசன் வைஸ் வந்து உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இன்டெக்ஸ் இந்த அளவுக்கு இருக்குது, ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துக்கோங்க,
ஆறாம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல்ல பாடம் ஒன்று சிந்துவெளி நாகரிகம். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒன்லைனர் குவஸ்டின்ஸ் எல்லாமே ஒன்லைனர் தான். ஒரு குவஸ்டினை படிக்கிறீங்க ஓகேங்களா. இப்போ வந்து மொகஞ்சதுரோவை விட பழமையான நகரியம் ஹரப்ப நாகரிகம். ஸோ இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ மண்பாண்டங்கள் வந்து எந்த வண்ணத்தில் இருந்தனா சிவப்பு ஓகேங்களா. மண்பாண்டங்கள் எதன் மூலம் உருவாக்கினர் சக்கரம். ஸோ எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ சோசியலுக்கு வந்து இதுதான். ஸோ இந்த புக்ஸோட சைஸ் பார்த்துக்கோங்க சோசியல் ஓகேங்களா. எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கவராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக். ஸோ புக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th பொது தமிழ் அறிவியல் சமூக அறிவியல் இந்த மூணு டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு கவராயிருக்கும். இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலமா ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிங்கன்னா நாங்கள் டீட்டெயில் அனுப்புவோம். அந்த டீட்டெயிலாம் நீங்கள் படித்து பார்த்துட்டீங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் திரும்ப மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து புக் ஆர்டர் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுப்போம். அந்த ஃபார்ம் லிங்க்கை ஃபில் பண்ணால் போதுமானது. உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு கேஷ் ஆன் டெலிவரி மூலமா நாங்கள் புக்ஸை சென்ட் பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா. ஸோ தமிழில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் சரியான விடை கோடிட்டிடம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்போம் புக் பேக் சரிங்களா. புக் பேக்கோட சைஸை பார்த்துக்கோங்க. எல்லாமே 6th to 10th தமிழ் சயின்ஸ் சோசியல் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் ஓகேங்களா. இது வந்து புக் பேக் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸோட பாக்ஸ் கொஸ்டின் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சயின்ஸோட பாக்ஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6th to 10th எல்லாமே கவர் ஆயிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சயின்ஸில் இந்த புக்கை படித்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு 70% வந்து உங்களுக்கு இதுலேயே கவர் ஆகிடும். நாங்கள் வந்து இந்த டாபிக் மட்டும் கொடுக்க மாட்டோம், இம்பார்ட்டன்ட் தகவல் எல்லாமே கொடுத்துருப்போம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 6th to 10th வரையும் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியுமா மேலும் அறிந்து கொள்வோம். தகவல் பலை, தகவல் துளிகள், தகவல் துணுக்கு, முக்கியமான அட்டவணைகள், முக்கியமான வேறுபாடுகள், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், நினைவில் கொள்க, புக் பேக் ஆன்சர், இது எல்லாமே இந்த ஒரே புக்கில் அடங்கிடும். ஒரு ஒரு புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீள் பார்வை, பாடச்சுருக்கம், அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதிலே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஓகேங்களா. எல்லாமே லெசன் வைஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 6th, 1st term என்ன லெசன் இருக்கு டோட்டலாக கொடுத்துருப்போம். எல்லாமே வித் பேஜ் நம்பரோட கொடுத்துருப்போம். அப்படி இருக்கும்போது நீங்கள் பாக்ஸ் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த புக் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாக்ஸ் கொஸ்டினுக்கு சயின்ஸுக்கு இது ஒன்றே போதுமானது. நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே பாக்ஸ் கொஸ்டினுக்கு இதுவே போதுமானது. நீங்கள் ப்ரைஸ் கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்குறோம், அதை செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 6th to 10th வரை இருக்கக்கூடிய சோசியலோட பாக்ஸ் கொஸ்டின் ஓகேங்களா. சோசியலோட பாக்ஸ் கொஸ்டின் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 134 லெசனுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம். இதை தாண்டி பாக்ஸ் கொஸ்டின் எங்கேருந்துமே இருக்காதுப்பா ஓகேங்களா. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரியுமா இதே டாபிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஒரு கொஸ்டின் கூட புக் பேக்கில் இருந்து மிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகேவா. ஸோ இண்டெக்ஸ் பார்த்துக்கோங்க. 134 லெசனு 6th, 1st term என்னென்ன லெசன் இருக்கு நீங்கள் பார்த்தல, நீங்கள் ஸ்கூல் புக்கை வச்சே கம்பேர் பண்ணுங்க ஓகேங்களா. ஸ்கூல் புக்கை வச்சே கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த மாதிரி இருக்கு. ஸோ 7th, 1st term எல்லா லெசனுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் 8th பாருங்களேன். ஸோ 8th standard. ஸோ இதுலேருந்து எல்லா லெசனுமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுனால படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இந்த ஸ்டாண்டர்டில் இந்த லெசனில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குன்றது உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் ஓகேங்களா. ஸோ அதனால தான் உங்களுக்கு எல்லாமே ஸ்டாண்டர்ட் வைஸ், லெசன் வைஸ், யூனிட் வைஸ் நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேவா. ஸோ பாக்ஸ் கொஸ்டின் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் அதாவது 6th, 1st term ஃபஸ்ட்டு பாடம் வந்து வரலாறு என்றால் என்ன, அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருப்போம் ஓகேங்களா. பாக்ஸ் கொஸ்டின் இதை நீங்கள் மிஸ் பண்ணவே வேண்டாம் ஓகேங்களா. பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே கொடுத்துருக்கோம். மீள் பார்வை இதில் வந்து பார்த்தீங்கன்னா 20% புக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து இந்த மீள் பார்வை அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதை படித்தாலே போதுமானதாக இருக்கும் ஓகேவா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் ஓகேவா. மேக்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிஎஸ்ஐ ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரியான எக்ஸாம் படிச்சிங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதனால் வந்து மேக்ஸ் எல்லாமே இதில் எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டெக்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஓகேவா. ஸோ டெமோ வந்து கேட்க வேண்டாம். ஸோ இதிலேயே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா PDF வந்து அதை தனித்தனியாக ஸ்பிட் பண்ணி கொடுக்குற மாதிரி வரும் டெமோ கொடுத்தா. ஸோ அதனால் சொல்கிறேன் ஓகேவா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண் தொடரை நிரப்புதல். ஸோ எண் தொடரை நிரப்புதலுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஒரு 5th class பையனுக்கு எப்படி புரிய வைக்க முடியுமோ அந்த டைப்பில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ புக்ஸோட ரிவ்யூ நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஆர்டர் எப்படி போடணும் எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த புக்ஸை நீங்கள் ஸோ இந்த புக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிஎஸ்ஐ ஃபாரஸ்ட் இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. டோட்டலாக 7 books இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 3,700
25 சம்திங் வருது. ஆனால் இப்போ ஆர்டர் போட்டீங்கன்னா 2999க்கு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம், 2999க்கு வந்து நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். 20% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த புத்தகத்தையுமே உங்களுக்கு கொரிய சார்ஜ் கிடையாது. ஒரு புத்தகம் வேணுனாலும் ஆர்டர் போட்டுக்கலாம், ரெண்டு புத்தகம் வேணாலும் ஆர்டர் போடலாம், இல்லை மூணு புத்தகம் வேணுனாலுமே நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு தகவலாம் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ எப்படி ஆர்டர் போடணும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே வாட்ஸ்அப் மூலமா நாங்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ அந்த எங்களுக்கு மெசேஜ் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு, அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பர் இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நீங்கள் மெசேஜ் போட்டால் போதுமானது. இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் எங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் புக்ஸ் ஆர்டர் போட்டுக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி தான். ஓகேங்களா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஸோ அந்த எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற தகவலையும் நான் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வந்து புக்ஸ் எப்படி ஆர்டர் போடணும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு தெரியாத மாணவர்களுக்கு நான் ஒரு அப்டேட் சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து நம்பருக்கு, இந்த நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு, அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பர் 63 80 42 37 75 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மெசேஜ் போட்டிங்கன்னா, ஸோ இந்த டீட்டெயில் கொடுத்துருக்காங்களா புக்ஸோட டீட்டெயில்னு சொல்லிட்டு இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இது எல்லாமே நீங்கள் ஒரு மொத்தமாக நீங்கள் படிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது புத்தகத்தோட ப்ரைஸ் டீடி எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ எந்த புத்தகத்தை ஆர்டர் செய்தாலும் கொரியர் கட்டணம் கிடையாது, கொரியர் சார்ஜஸ் வந்து கிடையவே கிடையாது. எந்த ஒரு புக் ஆர்டர் போட்டாலும் சரி, ரெண்டு புக் ஆர்டர் போட்டாலும் சரி, எத்தனை புக்கு நீங்கள் ஆர்டர் போட்டாலும் கொரியர் சார்ஜஸ் கிடையாது. ஸோ புக்கோட ப்ரைஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கோம், கிளியராக செக் பண்ணிக்கோங்க. பொது தமிழோட ப்ரைஸ், சயின்ஸ், சோசியல், புக் பேக்கு, மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கு, சயின்ஸ் பாக்ஸு, சோசியல் பாக்ஸு, இந்த ப்ரைஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக இந்த சொல்லக்கூடிய தகவல் புரிஞ்சுக்கோங்க. டோட்டலாக 7 புக்ஸும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3725 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் இப்போதைக்கு ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா 20% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அதாவது 20% அப்படின்னா 726 ரூபா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் பண்ணுவாங்க. மைனஸ் பண்ணிட்டு நீங்கள் 2999க்கு வந்து நீங்கள் புக்ஸை ரிசீவ் பண்ணிக்கலாம். எந்த கொரியர் கட்டணமும் கிடையாது. 7 புக்ஸுமே உங்களோட வீட்டு அட்ரஸ்க்கு கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஓகே. ஸோ இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிசிஎஸ்ஐ, லேப் அசிஸ்டன்ட், டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஆர்பிஎஃப் இந்த மாதிரி எல்லா போட்டித் தேர்வுக்குமே நீங்கள் பயன்படுத்தலாம். 6 to 10 வரையும் எல்லாமே உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகே. ஸோ நீங்கள் ஆர்டர் போட்ட உடனே வந்து உங்களுக்கு புக்ஸ் புக்கிங் பண்ணுற அன்னைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வந்து புக்ஸு அனுப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ட்ராக்கிங் ஐடியாவோட ஃபோட்டோ வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் ஆர்டின்னு சொல்லிட்டு ஒரு 9 டிஜிட் ஆர்டிகல் நம்பர் கொடுத்து ஐஎன் சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதை இந்தியா போஸ்ட் வெப்சைட்டில் போட்டு நீங்கள் புக்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருப்போம். ஓகேங்களா? நீங்கள் ஓகே எனக்கு புக்ஸ் வேணும்னும் போது நாங்கள் ஒரு லிங்க் அனுப்புவோம். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு அப்டேட் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் வந்து எந்த புக்குக்கும் கொரியர் கட்டணம் கிடையாது. அனைத்து புத்தகங்களும் வந்து ஆர்டர் செய்யலாம். சரிங்களா? அதாவது அனைத்து புத்தகங்களும் ஆர்டர் செய்தால் வந்து 20% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும். 3725 அப்படிங்கிறது 726 ரூபா வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடும். ஓகேங்களா? 20% நீங்கள் 2999 வந்து நீங்கள் பே, அதாவது கேஷ் ஆன் டெலிவரியில் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் எல்லா புக்ஸையும். இல்லை ஒரு புக்கு தான் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு புக் ஆர்டர் போட்டுக்கலாம். சரிங்களா? சொல்கிற பாருங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா புக் ஆர்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா தேவைப்படும் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தேவைப்படும் புத்தகங்களில் உங்களுக்கு பொது தமிழ் வேணும்னா இந்த பாக்ஸ் செலக்ட் பண்ணுங்கள், அறிவியல் வேணும்னா இந்த பாக்ஸு, சோசியல் சமூக அறிவியல் வேணும்னா இந்த பாக்ஸு, இல்லை எனக்கு இந்த 3 புக்குமே வேணும்னா 3 புக்குக்குமே நீங்கள் டிக் மார்க் பண்ணலாம். சரிங்களா? டிக்மார்க் எல்லா புக்குமே வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இங்கே கொடுத்துருக்குற ஆல் புக்ஸ் அப்படிங்கிறது இங்கே இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதுமானது, கேஷ் ஆன் டெலிவரியில் உங்களுக்கு புக்ஸ் ரிசீவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட டீட்டெயில் கேட்டிருப்பாங்க, உங்களோட நேம், அப்பா நேம் அல்லது கணவர் நேம், டோர் நம்பர், வில்லேஜ் அல்லது ஸ்ட்ரீட்டு, போஸ்ட்டு, பின்கோடு, டிஸ்ட்ரிக்கு, சப்டிஸ்ட்ரிக்கு, மொபைல் நம்பரு, ஆல்டர்னேட்டிவ் நம்பர், இதெல்லாமே ஸ்டேட், இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் மட்டும் கொடுத்துருங்க. சப்மிட் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா எங்கள் சைடில் எங்களுக்கு வந்து மெயில் வந்துடும். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ புக்ஸ் அனுப்புவோம் அப்படிங்கிற தகவல் எல்லாமே சொல்லிவிட்டு உங்களுக்கு இப்போ நாங்கள் புக்ஸ் அனுப்பி விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ எதுவும் டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேற்கொண்டு டவுட்ஸ் இருந்தாலுமே நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். நன்றி.